ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து தேன் மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்வீட். நான் வந்து 2 கப் இட்லி அரிசி எடுத்துகிட்டு அதில் 1 கப் உளுந்தம் பருப்பை வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அப்புறம் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் வந்து கலர் பவுடர், இது வச்சே நம்ம வந்து தேன் மிட்டாய் செஞ்சிடலாம். அப்படி நீங்கள் வந்து அரிசி இப்படி ஊற வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி மாவு இருக்கு இல்லையா, நம்ம அதிலேயே பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்க்கரை பாக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பதம் தேவைன்னு இல்லை. நம்ம வந்து 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம். 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை நல்லா வந்து கரைய வச்சிடலாம். இது சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிட்ட அப்புறம் நம்ம 2-3 ட்ராப் ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம்னா கட்டியாகாமல் நம்ம எந்த பதத்தில் எடுத்தோமோ அதே பதத்தில் இருக்கும். 1-2 மினிட்ஸ் வந்து இது கரையில் இருக்கும். நம்ம வந்து இதை வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நான் 1/2 லெமன் எடுத்திருக்கேன் எலுமிச்சம். 2-3 சொட்டு விட்டால் போதும், நிறைய வேண்டாம். அது வந்து கரெக்டாக நம்ம எடுத்திருக்க கம்பி பதத்துலேயே இருக்கும். ஆக்சுவலி இது பதம் தேவையில்லை, இது கொஞ்சம் கட்டியாக வரும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். கொஞ்சம் கட்டியாக இருக்கும் முன்னாடி இருந்ததை விட, ரொம்ப கட்டி இல்லை, லைட்டாக 1 ட்ராப் விழும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஊற வச்சுருந்த அரிசி உளுந்தையும் வந்து நல்லா நான் வந்து கிரைண்ட் பண்ணிட்டேன், மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டேன். இட்லி மாவு எடுத்துக்கலாம், கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கணும், தண்ணியாக பண்ணுறாதீங்க, அப்போ தான் வந்து நமக்கு பொரிச்சு எடுக்கும்போது நல்லா வரும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து நல்லா உப்பி வரும். அப்புறம் 1/2 ஸ்பூன் ஆஃப் கலர் எடுத்துருக்கேன், ஆரஞ்ச் கலர் தான் வந்து நல்லாயிருக்கும் தேன் மிட்டாய்க்கு. ஸோ அந்த கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மெயினான பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நம்ம மீடியம் ஹீட்டுக்கு வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறத வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து அதில் போடலாம். கட்டியாக பண்ணியிருந்தால் தான் நமக்கு நல்லா வரும், அதனால் நீங்கள் கட்டி கட்டியாகவே போடுங்க. நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதால அது நல்லா உப்பி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உப்பி வந்திருக்கும். மீடியம் ஃப்ளேமில் 1 மினிட் கிட்ட வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம இது பண்ணிடலாம். இப்போ 1 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம வந்து நம்ம தேன் மிட்டாய் வந்து எடுத்துகிட்டு நம்ம எடுத்திருக்க சர்க்கரை பாகில் இப்போ போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை பாகில் 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போது நம்மளோட தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கீழே சொல்லுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு காயத்ரிஸ் கிச்சன் கார்னர். Thank you for watching.